அனைவருக்கும் வணக்கம். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் எக்ஸாம்பிள் 4.28 பார்க்குறோம். சால்வ் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் மைனஸ் 3dx பை டிடி ப்ளஸ் 2x இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கிவன் தட் வென் டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்ட்டு இருக்கோம். இது வந்து இந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நான் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, டி பை டிஎக்ஸ் அப்படின்னா கேபிட்டல் டின்னு போட்டிருப்போம். அதில் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டி ஸ்கொயர்ட் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய், இதை வந்து நம்ம டீன்னு எடுத்துகிட்டு அந்த காமனாக ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒய்யின்னு போடுவோம். ஆனால் இங்கே வந்து டீன்னு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த இதில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சு போட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒய்யில் பேஸ் பண்ணி கிடையாது, எக்ஸு டீயை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி பார்க்கலான்னு போடலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு டிக்கு நம்ம மாற்றணும். இந்த இடத்துல டி ஸ்கொயர்ட் பை டிடி ஸ்கொயர்டை நான் கேபிட்டல் டி அப்படின்ட்டு எடுத்துக்கிறேன். மைனஸ் டி ஸ்கொயர்ட் இருக்கிறதால ஸ்கொயர் த்ரீ, இதையும் நான் டிடி பை டி பை டிடியை வந்து கேபிட்டல் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் டூ இன்ட்டு இங்கே காமனாக என்ன இருக்குது நம்மளுக்கு, எக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த எக்ஸை நான் காமனாக வெளியில் எழுதியிருக்கிறேன். ஸோ இப்போ ஒரு நம்மளுக்கு ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதுகிறோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஆக்சிலரி ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம், எம் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ எம் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அவ்வளோதான். நம்மளுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் எம் ஸ்கொயர்ட் மைனஸ் த்ரீ எம் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ உங்களை குழப்பிற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்புள் பண்ணால் நம்மளுக்கு டூ வரணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் த்ரீ வரணும். ஸோ மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ, மல்டிப்புள் பண்ணால் ப்ளஸ் டூ, ஆட் பண்ணோன்னா மைனஸ் த்ரீ. ஸோ இதை எப்படி எழுதலாம், எம் மைனஸ் ஒன் இன்ட்டு எம் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ஒன், எம் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ எம் வந்து ஒன் டூன்ட்டு இருக்குது, எம் ஒன் நாட் ஈக்குவல் டு எம் ஒன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு நாட் ஈக்குவலில் இருக்குது. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு நாட் ஈக்குவல் அப்படின்னா சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் எம் டூ எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதுவோம், நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் போடுவோம். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் எம் ஒன் எக்ஸ், எம் ஒன் வந்து ஒன் எக்ஸ் ப்ளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ் வந்து டூ எக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க, டி ஸ்கொயர்டு எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீயில் இருக்குது, இங்கே ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒய் இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ்ன்னு போட்டுட்டு ஏஇ பவர் எக்ஸ் இருக்க வேண்டிய, ஏன்னா நம்மளுக்கு இதுதான் என்னது, டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிடி ஸ்கொயர்டுனா தான் இந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு அது மாறி இருக்கிறதால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் டி ப்ளஸ் பிஇ பவர் டூ டி அப்படின்ட்டு இருக்கும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இதை தான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்ட்டு எடுத்துகிட்டு நம்ம வேல்யூ ஒன்னொன்றும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கிவனில் நம்மளுக்கு டூ கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, த்ரீ கண்டிஷன்ஸ். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு டூ கண்டிஷனை எடுத்துக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அர்த்தம், ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒன் இம்ப்ளைட் எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ போடுங்க, ஏ இ பவர் ஜீரோ ப்ளஸ் பிஇ பவர் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, எவ்ரி திங் பவர் ஜீரோ ஒன்று. ஸோ இது என்னவாக மாறும், இ பவர் ஜீரோ ஒன்று, இ பவர் ஜீரோ ஒன்று, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்ட்டு வரும். அடுத்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, டி அண்டு dx பை டிடியை எடுக்க போகிறோம். ஸோ dx பை டிடி எப்படி வரும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எதை, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், இந்த எக்ஸை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எப்படி எழுதலாம், எக்ஸை ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா என்ன எழுதுவோம், டிஒய் பை டிஎக்ஸ். அப்போ எக்ஸை டீயை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் டி, இ பவர் டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் டி, இ பவர் டூ டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ இன்ட்டு இ பவர் டூ டி அப்படின்ட்டு வரும், அவ்வளோதான். இப்போ டிஎக்ஸ் பை டிடிக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், ஒன்னுன்ட்டு போடணும். ஸோ கிவன்
given la dx by dt is equal to 1, t is equal to 0. இந்த இடத்துல x க்கு பதிலா நம்ம 0 கண்டிஷன் எடுக்க முடியாது. ஸோ கொடுத்துருக்கிற 3 கண்டிஷன்ஸை நம்ம 3-ஆ ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறோம். அப்போ இது என்னவாகும், dx பை டிடிக்கு பதிலாக 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வச்சுக்கலாம். ஏ இ பவர் டிக்கு பதிலாக 0 ப்ளஸ் பி, இந்த 2-வை முன்னால் போட்டுக்கலாம், 2b இ பவர் 0 அப்படின்ட்டு வரும். டிக்கு பதிலாக 0, dx பை டிடிக்கு வரும். இப்போ இ பவர் 0, இ பவர் 0 1. ஸோ ஏ ப்ளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ எக்ஸ்ட்ரா இதில் ஒரே ஒரு ஸ்டெப்பு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கப்புறம் கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதை 3-ஆ இருக்கிறத 2-2-ஆக ஸ்பிளிட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் 2b, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சைன் சேஞ்ச் பண்ணோன்னா ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது வந்து ரூட்ஸ் நீங்கள் 1, 2 எடுத்தீங்க அப்படின்னா 2, 1 கூட எடுக்கலாம். இதுவும் சில பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 1, 2 எடுக்கலாம், இல்லை 2, 1 எடுக்கலாம். இங்கே மாறி வரும், எங்களுக்கு கீ ஆன்சரில் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ ஏ பி இஸ் ஈக்குவல் டு 1, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் டி. அப்போது ஏக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், மைனஸ் போட போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ இ பவர் டி, ஏ வந்து மைனஸ் 1 இ பவர் டி ப்ளஸ் பி 1 இ பவர் 2t அப்படின்ட்டு இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் டி ப்ளஸ் இ பவர் 2t. ஸோ ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் மைனஸில் சொல்ல மாட்டோம். ஸோ அதை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் 2t மைனஸ் இ பவர் டி, அவ்வளோதான். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது நம்ம பார்த்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் ஒரே ஒரு மெத்தடு தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னா. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். 3 ரூட்ஸ், அதாவது ரூட்ஸ், டைப் ஆஃப் ரூட்ஸை வச்சு 3 டைப்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதில் எக்ஸாம்பிள் இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.